பசங்களோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அசசரிஸில் ஒன்று வந்து பேக். காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேக் வந்து யூஸ் ஆகும். ஷாப்பிங், ட்ராவலிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கும் பேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொரு யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸில் வந்து பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பசங்கக்கிட்ட இருக்க வேண்டிய 5 பேக்ஸ் டைப்ஸ் அண்ட் யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பேக். எல்லார்கிட்டேயும் கண்டிப்பாக இந்த மாடல் பேக் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு வர ஒரு பேக் மாடல் இது. இந்த ஏஜ் குரூப் தான் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக லேப்டாப் வைக்கணும்னா இன்சைடில் பேட் இருக்கிற மாதிரியான பேக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் ஆர் ஸ்கூல் போகிறவங்களுக்கு புக்ஸ் வைக்கணும்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான பேக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பேக் பேக் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பேக் வந்து மெசஞ்சர். பேக் பேக்கு அடுத்ததாக ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பேக் மாடல் இது. பர்டிகுலராக காலேஜ் பசங்களுக்கு ரொம்பவும் சூட் ஆகிற ஒரு மாடல். ஏன்னா இதை வியர் பண்ணுறப்போ ரொம்பவும் ஸ்டைலிஷாக இருக்கும். கொஞ்சம் புக்ஸ் அதோட லேப்டாப் ஆர் டேப்லெட் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மாடல். கிராஸ் பாடியாக வியர் பண்ணுறதால கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அடுத்து வந்து ட்ராவல் பேக். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு ட்ராவல் பேக் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராவலிங்க்கு ரெகுலராக நம்ம காலேஜ் ஆர் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக் பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா ட்ராவலிங்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ண பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னா ட்ராவலிங்காக நிறையா வெயிட் அண்ட் வால்யூம் தாங்குற மாதிரியான பேக் வந்து மேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ட்ராவலிங்கில் நீங்கள் நிறையா ட்ரெஸ்ஸஸ் ஆர் வந்து வெயிட் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அது அந்த பேக் வந்து அதை தாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை இன்னும் ஸ்டைலிஷாக இருக்கணும்னா டஃபல், வீக்கெண்டர் மாதிரியான பேக்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ப்ரீஃப் கேஸ். பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க, கோட் சூட்டோட கையில் சூட் கேஸ் ஒன்றை வச்சு ஹீரோ ஆர் வில்லன் யூஸ் பண்ணுறத, அதுதான் ப்ரீஃப் கேஸ். இந்த ப்ரீஃப் கேஸ் வந்து பர்டிகுலராக பிஸ்னஸ் மேன் இல்லைனா ஆஃபீஸர்ஸ் வந்து முக்கியமான ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி மோல்டு பண்ண ப்ரீஃப் கேஸ் தான் ஃபேமஸ். பட் இப்போ வந்து லெதர் ஆர் சிந்தட்டிக் வச்சு தைச்ச ப்ரீஃப் கேஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்குது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங் கூட இந்த ப்ரீஃப் கேஸ் மேட்ச் பண்ணால் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ வர ப்ரீஃப் கேஸில் ஃபைல்ஸ், லேப்டாப்ஸ், பென்ஸ், மொபைல்ஸ், வேலெட் வச்சுக்கிறதுக்காக தனித்தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கடைசியாக வந்து கிராஸ் பாடி பேக்ஸ் ஆர் ஃபன்னி பேக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். பட் ஃபாரினில் இந்த பேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்மளோட மொபைல்ஸ், கீஸ், வேலட்ஸ், கேஷ் இதெல்லாம் இந்த பேக்ஸில் வந்து வச்சுக்கலாம். பேண்ட் பாக்கெட்டில் ஆர் கையில் வச்சுக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். முக்கியமாக சைக்கிள் ஆர் பைக்கில் போகிறப்போ இந்த பேக் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் திங்ஸையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பசங்கிட்ட இருக்க வேண்டிய 5 பேக்ஸ் டைப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். மிக்க நன்றி.